கொரோனா காலகட்டத்தில் நேதாஜி தினசரி காய்கறி சந்தை வேறு இடத்திற்கு மாற்றப்பட்ட விவகாரம் தொடர்பாக வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் வாக்கு சேகரிக்க வந்த அதிமுக வேட்பாளர் தென்னரசு திரும்ப சென்றார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ரவிக்குமார் இணைப்பில் இருக்கிறாரும் பேசலாம். ரவிக்குமார், என்ன நடந்தது, விவரங்கள்? வணக்கம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலானது 27ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் பிரச்சாரமானது தற்போது சூடுபிடித்திருக்கிறது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நேதாஜி தினசரி காய்கறி சந்தையானது ஈரோடு ஆர்கேவி சாலையில் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்தது. கொரோனா காலகட்டத்தில் பொதுமக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சந்தையானது தற்போது வாவசி பூங்கா மைதானத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டது. கொரோனா காலகட்டம் முடிந்த பின்பாக இந்த சந்தை காய்கறி சந்தையை மீண்டும் அதே இடத்தில் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என அப்போதிருந்து அதிமுக ஆட்சி காலத்தில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. ஆனால் அந்த உத்தரவாதத்தை விட்டு அந்த இடத்தில் வணிக வளாகமானது அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் வேட்பாளராக இருக்கக்கூடிய தென்னரசு நேதாஜி தினசரி காய்கறி சந்தைக்கு வாக்கு சேகரிக்க வந்தபோது வியாபாரிகள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.